இந்தியாவில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் கடத்தல்காரர்களால் கடத்திச் செல்லப்பட்ட 157 புராதான கலைப்பொருட்களை அமெரிக்க அதிபர் பைடன் சென்ற வாரம் பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். கிமு 2000ஐச் சேர்ந்த சில கலைப்பொருட்களும் இவற்றில் அடங்கும். கடத்தப்பட்ட இந்த புராதான பொருட்களை கண்டறியவும் அவற்றை இந்தியா கொண்டுவரவும் பெரும் பங்காற்றியுள்ளது இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் என்ற தொண்டு நிறுவனம். தங்கள் குழுவினர் இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள சிலைகள் குறித்த பல தகவல்களை சேகரித்து வருவதாக தெரிவிக்கிறார். இந்தியா பிரைட் ப்ராஜெக்டின் நிறுவனர் விஜயகுமார். 53 சிலை, இப்போ ஒரு 157 சிலைகள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து டைரெக்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது, மற்றது வந்து இந்த மாதிரி ராபர் ஃபோட்டோஸ் அனலைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்த லீட்ஸ் மூலமாகவும் அமெரிக்கா மற்றும் லண்டன், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் எங்கள் நெட்ஒர்க் ஆஃப் ஸ்காலர்ஸ் இது வந்து ஒரு ஒரு போராட்டமாக நடத்தி கொண்டு வந்திருக்கு. இது வந்து வாலண்டரியாக யாரோ தூக்கி கொடுத்தது இல்லை. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொல்லணும்னா ஒரு 8 சிலைகள் எல்லாமே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது. இதை தவிர ஒரு 90% நாங்கள் ஒர்க் பண்ணது, கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்டத்தட்ட. மித்ததெல்லாம் இந்த மாதிரி சீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பயந்து எங்கிட்ட இந்த மாதிரி நான் சிலை வாங்கியிருக்கேன்னு அமெரிக்காவுக்கு அவங்க திருப்பி அந்த கலெக்டர் திருப்பி கொடுத்தது. ஸோ காஸ்ட் எஃபெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% எங்கள் வேலையாக தான் இருக்கும். தற்போது இந்தியா கொண்டுவரப்பட உள்ள இந்த சிலைகளில் பெரும்பாலானவை மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தது என தெரிவிக்கும் விஜய், கடத்தல்காரர்கள் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு சிலைகளை கண்டுபிடித்து கடத்தி செல்வதும் உண்டு என தெரிவிக்கிறார். நிறைய அகழ்வாராய்ச்சி நடக்குது. அதாவது இப்போது வரதில் வந்து மெஜாரிட்டி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சந்திரகேத்துகர்னு ஒரு இடத்துல 2200 ஆண்டு பழமையான சுங்கா டைனாசிட்டி, இது மாதிரிலாம் ஒரு டைனாசிட்டி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப மிக அழகிய டெரக்கோட்டா மற்றும் கல் கைவண்ணங்கள், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிளுகிழப்பை மாதிரி இருக்கும், டெரக்கோட்டாலேயே பண்ணது ரொம்ப அழகான பொருட்கள். இது வந்து 1968 தான் அகழ்வாராய்ச்சி நடந்தது இந்தியா. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணலை. நிறைய அந்த இடத்துலேருந்து உலகம் முழுக்க அதை விற்றுட்டுருக்காங்க. இந்தியாவில் சிலை கடத்தல், புராதன கலைப்பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் இல்லை என தெரிவிக்கும் விஜய், அரசு சட்டங்களை கடுமையாக்கினால்தான் கடத்தல் சம்பவங்கள் குறையும் என தெரிவிக்கிறார். இந்தியாவில் வந்து லா ரொம்ப வீக்காக இருக்கு. வி வாண்ட் டு லாபி த கவர்மெண்ட் டு ஸ்ட்ரென்தன் த ஹெரிட்டேஜ் லாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மி பனிஷ்மெண்ட் தான், அதனால இது நிறைய வேலை கம்மி பனிஷ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசாஸ்டர். இந்தியாவின் பொக்கிஷங்களை மீட்டெடுக்கும் பணியில் ஒன்றிணைந்துள்ள தன்னார்வலர்களின் சேவை பாராட்டுதலுக்கு மட்டுமல்ல போற்றுதலுக்கும் உரியது.